எப்படி இந்த கீபோர்டு வந்து இவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, நான் வாசிக்க ஆரம்பிக்கிறச்ச யமஹா அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தது. ஸோ அந்த கம்பெனியோட கீபோர்டு தான் அப்பா அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தா. ஸோ அது வாசிக்கடிச்சு நான் வெஸ்டர்ன் கற்றுக்க ஆரம்பித்தேன் கீபோர்டில். ஸோ வெஸ்டர்ன் கற்றுக்கடிச்சு அப்போ வந்து அந்த கீபோர்டில் பெண்டர் அப்படின்னு ஒரு சைடில் எழுதியிருக்கோம். அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது அப்போ. ஸோ ஒரு கீபோர்டில் ஒரு பிளெயினாக வாசிக்கிறோம், ஒரு நாட்டு குறிஞ்சி வாசிக்கிறேன். இன்னைக்கு புதன்கிழமை, ஸோ புத மாஸ்வாமி அது மனுஷன்னு ஒரு நாட்டு குறிஞ்சி வாசிக்கிறேன். இப்படிதான் கேட்கும். ஸோ இப்படி ஒரு பீரியடில் நிறையா பேர் வாசிக்க ஆரம்பிச்சதுனால கீபோர்டில் கர்நாடிக் மியூசிக் வராது அப்படின்னு ஒரு காமனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி அது வர ஆரம்பிச்சது. எஸ் டெஃபினெட்லி இப்படி வாசித்தா அது கர்நாடிக் மியூசிக்காக கேட்காது, ஏன்னா கமக்கமே இல்லை. ஸோ அவள் அப்போ சொன்னது கரெக்டு தான். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கறச்சு லெகேட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப முன்னாடி 1980s கீபோர்டு வாசின்னு இருக்கார். ஒரு பெரிய ஹார்மோனியம் மாஸ்ட்ரோ, பெரிய மகா வித்வான் ஸ்ரீ பல்லடம் வெங்கட்ரமணாராவ் சார். ஸோ அவர் தான் வந்து இந்த ஃபஸ்ட் இந்த கீபோர்டு வாசிக்கிற கான்செப்ட் அவர் தான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணது. அதுக்கப்புறம் திரு வெங்கட சுப்பிரமணியம் சார், அவரும் பயங்கரமாக வந்து கீபோர்டு வாசிக்கிறதுக்கு இயர்ஸ் ட்ரை. ஸோ ஒரு வாட்டி நான் வெங்கட்ரமணா சார் கூட ஒரு மீட்டிங் ஒரு வாட்டி பேசக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ அவர் சொன்னார், இந்த லெகேட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் போட்டால் நீ வாசிக்கிறதுல இன்னும் என்ன கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஆப்ஷன் எந்த கீபோர்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கறச்சு அப்போ தான் கார்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். டிஆருங்கிற ஒரு மாடல். இந்த லெகேட்டோங்கிற கான்செப்ட் எப்படின்னா, ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோட் வாசிக்கிறோன்னு வைக்கணும், ரெண்டு சாவு பாவம் சேர்ந்து கேட்கறது கேட்கறது. அந்த லெகேட்டோ அந்த ஆப்ஷன் கீபோர்டிலே இன்பில்ட் ஃபங்க்ஷன் அது. அதை போட்டால் ஒரு நோட்டு தான் கேட்கும், ரெண்டு நோட் வாசித்தாலும். எப்படின்னா இந்த நோட்டில் ஒரு சாலேருந்து பாப்போச்சு சாப்பா அந்த பேன் கேட்காது, இந்த நோட் கட் ஆகி அடுத்த நோட் கேட்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஒரு கீபோர்டில் நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த ஆப்ஷன் வாஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் பிரிங்கிங் த கமக்கம், ஆர் ராதர் எப்படி சொல்கிறது, எஸ் பிரிங்கிங் கமக்கம் ஆர் கமக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரத்துக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது. இப்ப அதே நாட்டு குறிஞ்சி ராகம் இந்த ஆப்ஷன் வச்சு வாசி காமிக்கிறேன். அப்போ வாசிச்சதுக்கும் வாசிச்சதுக்கும் கண்டிப்பாக ஒரு 100% ஒரு மைல் டிஃபரன்ஸ் அது தெரிஞ்சிருக்கும். இது ஒரு கான்செப்ட் வாசிந்து கிடச்சி ஒரு நாள் என்னோட குரு கன்னியாகுமரி மிஸ் கிளாஸ் போட்டுச்சு. அவள் அதை சொல்லி கொடுத்துருந்தா அப்போ தெரியாமல் அந்த வெண்டரில் என் கை பட்டுடுத்து. ஸோ அது பார்த்தா வந்து வா அப்படின்னு வந்து அந்த நோட்டே கிளைட் ஆகிடுது. இது என்னது புதுசாக இருக்கே அப்படின்னு பார்க்கறச்சே, இந்த பெண்டர் அப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு கீபோர்ட்லேயும் இப்போ என்னோட கீபோர்டில் லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும், சில கீபோர்டில் அப் அண்ட் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பெண்டர் எப்படின்னா 1000th ஃப்ராக்ஷன் அதில் கூட அந்த சின்ன ஸ்ருதியோட இது தெரியும். இப்போ நான் சா வாசிக்கிறேன், நான் லைட்டாக இதை நான் இங்கே அசைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமானே தெரியாது, அவ்வளோ லைட்டாக அசைச்சாலே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். Thank you.
ஒரு ரிஸ்கான ஒரு சமாச்சாரத்தை கண்டுபிடிச்சோம். ஸோ இதில் வாசிக்கிறது இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும் மூணு செமி டோன், தட் இஸ் மூணு ஸ்வரம் தள்ளி வரைக்கும் இதை பெண்ட் பண்ண முடியும், ரெண்டு ஸ்வரம் தள்ளி வரைக்கும் பெண்ட் பண்ண முடியும், 12 ஸ்வரம் தள்ளி வரைக்கும் பெண்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் வாஸ் தி நெக்ஸ்ட் பிரேக் த்ரூ. ஸோ இப்போ வந்து லெகட்டோ அண்ட் இந்த பிச் பெண்டர் யூஸ் பண்ணி அதே நாட்டுக்குறிஞ்சி ராகம் வாசிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம நிறைய கச்சேரி வாசிக்க ஆரம்பிச்சு நிறைய இடத்துல வாசிக்க ஆரம்பிக்கிறச்சு. இன்னொன்று தெரிய வந்தது போர்ட்டமெண்டோன்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்த நோட் நம்ம வாசிக்கிறது இப்படி வாசிக்கிறது கமா 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 அப்படின்னு கேட்கறது. ஸோ இதை இன்னும் எப்படி பாலிஷ்டாக எப்படி கிளைட் பண்ணுறது, எப்படி அந்த கமக்கத்தை கொடுக்கறது அப்படின்னு பார்க்கறச்சு. போர்ட்டமெண்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கீபோர்டில் இருக்குன்னு தெரிய வந்தது. ஸோ இப்போ அந்த போர்ட்டமெண்ட்டோ எப்படின்னா, ஒரு நோட் வாசிட்டோ இன்னொரு நோட் அமுத்தினா அப்படியே கிளைட் ஆகிடும். ஒரு வாட்டி மீட்டிட்டு அப்படியே இப்போ அந்த கோட்டி வாதத்தில் அப்படியே நீங்கள் எப்படி பண்ணால் எப்படி அது அந்த கிளைட் ஆகுதோ, எப்படி வயலினில் ஒரு போ போட்டுட்டே அப்படியே கையை மேலே ஏற்றுனா எப்படி அந்த ஸ்வரம் அப்படியே ஷிஃப்ட் ஆகுதோ ஸ்மூத்தாக, அதே மாதிரி இந்த போர்ட்டமெண்ட்டோட ஷிஃப்ட் ஆகுது. பிச் பெண்டர் லெகட்டோ இந்த மூணு வந்து கர்நாடிக் மியூசிக் கீபோர்டில் கொண்டு வரதுக்கான ரொம்ப 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 மெயின் ஆஸ்பெக்ட்ஸ். இந்த மூணும் இருந்து ஒழுங்காக வாசிக்க தெரிஞ்சால் யார் வேணால் கண்டிப்பாக வாசிக்க முடியும் கர்நாடிக் மியூசிக் கீபோர்டில்.